ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல். நாங்கள் வந்து அடுப்பில் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சுங்களா, சரி செய்யலான்ட்டு என் தம்பி சொன்னான். ஸோ வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். புதினாலாம் கழுவிட்டுருக்காங்க பாருங்க அம்மா. சரி, விறகும் இருந்துச்சு வீட்டில். ஸோ வந்து சண்டே செஞ்சிடலாம் சிக்கன் பிரியாணின்ட்டு. சிக்கன் பிரியாணியும் சிக்கன் பக்கோடா தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் இந்த தனு வச்சுன்னு சமைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா அவன் ரொம்ப அவகலம் பண்ணியிருந்தான். நடுவில் நடுவில் ஏதோ தம்பி பார்த்துக்கிருந்தாலும் ஆச்சு. அப்புறம் டபரா வச்சோம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதுதான் நான் போட்டேன். சாரி, லவங்கம் கிராம்புன்ற மாதிரி ரெண்டு ஒன்று தான் போட்டுட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கந்தும் புதினா போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து கூட போட்டுட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. இல்லைன்னா அது ஒரு வேகாத மாதிரி சாதத்தில் அங்கங்கே வெங்காயம் நல்லா தெரியும். தீ நல்லா இருக்கணும். பாருங்கள் இவனோட அட்ராசிட்டிஸ் நீங்களே பாருங்களேன். ஆ, மொத்தம் அதுக்கு தான் போடு, அப்போ தான் மசாலா நல்லாயிருக்கும். இல்லை உரைக்காது. நீங்கள் தகவல் போடுமா? நல்லா வெங்காயம் வதங்கந்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈக்குவலாக போடணுங்க. இஞ்சி எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ பூண்டு போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. நாங்கள் வந்து 2 கிலோ செய்ய போகிறோம். அதனால் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கந்தோம். தக்காளி போட்டுக்கலாம். எவ்வளோ வெங்காயம் போடணும் அதை ஒரு 2 வெங்காயம் இப்போ 12 வெங்காயம் அறியணும்னா 10 தக்காளி போட்டால் போதும். அந்தளவுக்கு தாங்க கணக்கு. மொத்தம் நான் 2 கிலோ பிரியாணிக்கு வந்து ஒரு 5 டம்ளர் ஆச்சுங்களா, அந்த டம்ளரில் 10 டம்ளர் ஆச்சுங்களா. 10க்கு வந்து ஒரு இதுக்கும் இந்த வெங்காயம் வச்சு நான் 12 வெங்காயம் அரிஞ்சேன். 12 வெங்காயத்துக்கு 10 தக்காளி தாங்க இது பண்ணேன். போதும். இப்படி தான் வந்து தானு வந்து நாங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து இந்த விளையாடி இருந்தார். நான் எங்கள் அம்மா தான் ஆக்சுவலாக செஞ்சாங்க. அவன் சுத்தமாக என்னை செய்யவே விடலை. எங்கள் அம்மா தான் கலரிட்டு இது பண்ணியிருந்தாங்க. நான் அரிஞ்சு மட்டும்தாங்க வச்சேன். இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா ஒரு சேர வதங்கி மசிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கலாம் நல்லாயிருக்காது. நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. விட்டுட்ட பிறகு கறி, அந்த தயிர் இதெல்லாம் போட்டுருங்க. சாரி, இது மிளகாத்தூள் இது கறி ஒன்றா போட்டு கலரிக்கலாம். ஏன்னா கறி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக அப்பா போட்டுன்னு வந்துட்டாருங்களா, அதனால் வந்து அது வேகாது இதில். அதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்கோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊற்றி தான் வேகவே வச்சோம் கறியை. ஏன்னா பத்தாதுங்க இல்லையா, அதனால் வேகாது, அடி பிடிச்சோம், அடுப்பு வர தீ நிறைய வரும். அடி பிடிச்சிச்சுனா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றியே நல்லா, ஏன்னா சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அதனால் போட்டே நல்லா தான் வேக வச்சோம். நல்லா சூப்பராக வெந்துட்ட பிறகு தான் ஒரு 3/4 வரும்போது தான் நாங்கள் தண்ணி ஊற்றியே அரிசி போட்டோம். அதுமாரி தான் பண்ணோம் நாங்கள். இப்போ அதுக்கு வந்து எவ்வளோ பூண்டுன்னு சொல்ல மறந்துட்டு பாருங்க. 4 பச்சை மிளகாய் போட்டேன். பூண்டு வந்து ஒரு 1/4 கிலோ போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு ஈக்குவலாக இஞ்சி, இதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இஞ்சி, ஆனால் ஈக்குவலாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது பிரியாணி டேஸ்ட்டு. அப்புறம் இது வருங்க அரிசி இவ்வளோ தான். 2 கிலோவுக்கு கறி வந்து 1/2 கிலோ போட்டோம், அரிசி வந்து 2 கிலோ போட்டோம். தண்ணி அம்மா அளந்து ஊற்றிட்டுருக்காங்க. மிளகாத்தூள் தயிர் எல்லாம் போட்டு மசிஞ்சு தண்ணி ஊற்றிலாம் வேக வச்சு எடுத்தாச்சு. சரின்ட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. 10 டம்ளர் இல்லைங்களா, 10க்கு 2, நான் அவ்வளோ 20 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஆனால் நீங்கள் 18, ஏன்னா அரிசி எப்பயும் அதிகம் பண்ண நீங்கள் 2 டம்ளராக குறைச்சிட்டு வந்துடணும். 1 கிலோ செய்கிறவளவு தான் கரெக்டாக தண்ணி ஊற்றணும். 2 கிலோவுக்கு மேலே போகும்போது 2 டம்ளர் தண்ணி குறைங்க. 1 டம்ளர் தண்ணி குறைச்சிக்கோங்க. எல்லாம் குறைஞ்சிடும் அரிசி. நல்லா ஒலை காஞ்சதும் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதுவாகணும், வேகணும். அந்த அரிசியில் நல்லா தண்ணியில் கொஞ்சம் வத்தின பிறகு தான் நம்ம தம் போடுவோம். இந்த ஸ்டேஜ் வருதுங்களா, இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அடியில் அப்படியே விட்டு நம்ம அடுப்பு கறிலாம் போட்டோம்னா
அடியில எல்லாம் தீஞ்சிடும். அப்படியே ஒரு மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் ஆகாது. லாஸ்ட் சாதம் எல்லாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வராது. அடியில இருக்க சாதம் தீஞ்சி வரும், மேல இருக்க சாதம் ஒரு மாதிரி இருக்கும், நடுவில் இருக்க சாதம் குழஞ்சிடும். தம் போட்டிங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக வேகும். எப்படின்னா அந்த அடுப்புலாம் சிம்ல, இப்போ நீங்கள் கேஸ்ல செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து 8 நிமிஷம் கரெக்டாக 8 நிமிஷங்க அந்த தவா வச்சு மேலே வச்சு மூடி வச்சுட்டு 8 நிமிஷம் பொறுத்து எடுத்துருங்க. அதான் அடுப்பில் அதே மாதிரி தாங்க, தீலாம் குறைச்சிட்டு அடுப்புலாம் நிறுத்திட்டு கறியை மட்டும் போட்டு 8 நிமிஷம் பொறுத்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் சிக்கன் கவாப் போட போகிறோம். அதுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அதில் வந்து கலர் பவுட்ரு, லைட்டாக ரெட் கலரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா மெயினாக போடணும், தனியாத்தூள்லாம் போட்டு மெயினாக வந்து லெமன் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு 2 மணி நேரம் ஊறின பிறகு எண்ணெய் போட்டு பொரிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னா லெமன் போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், இதுதாங்க டேஸ்ட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து பிரியாணி வெந்தவொடனே எப்படா சாப்பிடுவோன்ட்டு அந்த கறியும் பிரியாணி வச்சு சாப்பிட ஆகா சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் செய்து அந்த டேஸ்ட்டே, அந்த விறகோட வாசனை அப்படியே அந்த பிரியாணியில் தெரியுது. செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தனு கூட சாப்பிட்டான். ஏன்னா பிரியாணியும் அவ்வளோ காரம் இல்லை. ஏன்னா தனுக்காகவே நான் கொஞ்சம் காரம் கம்மியாகவே செஞ்சேன். அவர் சாப்பிட மாட்டாருன்ட்டு. இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு எதுனா விலாக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுனா வீடியோ போடணுன்னா. பாய் பாய், ஹாவ் ஏ குட் டே.